தமிழ் தென்றல் தமிழ் தென்றல் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். அதாவது வந்து எனக்கு வந்து பல்லில் வந்து சொத்தை இருக்குது மேடம், அந்த சொத்தை வந்து என்ன செஞ்சாலும் வந்து எனக்கு வந்து என்ன தான் நான் பல்லை வந்து க்ளீனாக வளர்க்கினாலும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து சொத்தை வருது, அதனால் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது, சிம்பிளாக வந்து ஹோம் ரெமடியில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் ரெமடி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பல் சொத்தைக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து இதை வந்து செஞ்சு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ரெமடியும் உங்களுக்கு வந்து நல்ல 100% வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு தீர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண மெத்தடு தான், நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண மெத்தட் தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் கேட்ட அழகு குறிப்புகளும் ஆரோக்கிய குறிப்புகளும் உங்களுக்காகவே வர காத்துகிட்டே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துடலாம். இந்த பல் சொத்தன்றது ரொம்ப வந்து பெரிய அளவில் வலியை ஏற்படுத்தும். இந்த மாதிரி வலி வந்த பற்களாக இருந்தாலும் சரி, இல்லை வலியே வரலை ஆனால் வந்து பல் சொத்தை இருக்குது அதை வந்து கிளியர் பண்ணிடணும், நார்மலாக மாற்றணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். லவங்கம் எடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்ம லவங்கம் வந்து பல் சொத்தையை வந்து கிளியர் செய்யும். இந்த லவங்கத்தில் வந்து இந்த பூவோடு எடுக்கணும், இந்த பூவோடு இந்த மாதிரி எடுக்கணும். இந்த லவங்கம் வந்து பல் சொத்தையை வந்து சரி செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது. இந்த லவங்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம பல்லில் வச்சுட்டு வந்தாலே சொத்தை பல்ல வந்து வலியை வந்து ரொம்ப வந்து இது சீக்கிரம் குறைக்கக்கூடியது. லவங்கம் எடுத்துக்கலாம், அதான் மிளகு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பவுடர் சால்ட், அதாவது நான் இந்து உப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த உப்பு இருந்தாலும் ராக் சால்ட்டோ இல்லை சாதாரண சால்ட்டோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரே ஒரு பல்லு பூண்டு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். சின்ன வந்து இடிக்கிற உரலில் வந்து நம்ம இதில் வந்து நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம், ஒரு பல் பூண்டு. இது கூட வந்து 4 மிளகு, ரொம்ப மிளகு வேண்டாம், 4 இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப காரம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். 4 இந்த பூவோடு இருக்கிற மாதிரி 2 இந்த கிராம்பு வந்து மொட்டோடு இருக்கணும். பவுடர் சால்ட்டு இவ்வளோதான். இதை வந்து நம்ம 4 ஒரே மாதிரி சேர்ந்து இடிச்சுக்கலாம். இப்போ 4 ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் பீஸு, ஒரு சின்ன காட்டன் பீஸு நம்ம பல் சொத்தையில் வந்து போகிற மாதிரி எடுத்துக்கணும், ரொம்ப சின்னதாக. இப்போ இடித்த இந்த 4 வந்து இடித்த இந்த எல்லா பொருளையும் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து முறுக்கி நம்ம தட்டிட்டு, இது வந்து எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, இது அவங்க செய்வாங்க, இது பல் சொத்தை இருக்கிற இடத்துல. இது செய்யணும்னா இப்போ வந்து பல் சொத்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குழியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை வச்சு இங்கே தான் பல் சொத்தை இருக்குன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க, அப்போ தான் இது வெளியில் வராது. நூல் போட்டு கட்டிட்டு இப்படி வந்து நம்ம கடிச்சுக்கணும். இந்த மாதிரி கடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த பல் சொத்தைக்குள்ளே இந்த நம்ம சேர்த்துக்குள்ளே இதனுடைய காரத்தன்மை வந்து இறங்கும். இந்த மாதிரி இறங்க சொல்ல பற்களில் இருக்கக்கூடிய இந்த புழுக்கள் பூச்சிகள் அதே மாதிரி பல்லுடைய சொத்தை நல்ல அடி ஆழ வரைக்கும் போய் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு 5 நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி இங்கே இந்த பாருங்க, இப்போயே இறங்கியிருக்கு பாருங்கள், இந்த உப்போடு கரையும் போது தெரியுதுங்களா, இந்த உப்போடு கரையும் போது இதனுடைய எசன்ஸு, பூண்டோட எசன்ஸு, மிளகோடைய எசன்ஸு, நான் சொன்ன அளவே வைங்க, ரொம்ப வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப காரம் வந்துடும். மிளகாய் அதிகம் வச்சிங்கன்னா, அதே மாதிரி லவங்கமும் அதிகம் வேண்டாம். 2 4 மிளகு, 1 உப்பு, ஒரே ஒரு பல் பூண்டு, அவ்வளோதான். இதை வந்து இப்படி வச்சு கடிச்சிக்கோங்க. இது வந்து ஒரு 5-10 நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கே நல்லா வந்து காரம் வந்து இறங்குறது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வர உமிழ்நீர் வரும் இதிலேருந்து, அதுக்கப்புறம் அதை நல்லா துப்பிட்டு வாயை வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா வார்ம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வந்து 1-2-3 கூட செய்யுங்க, உங்களுடைய பரிசுத்தையிலேருந்து நல்லா வந்து க்யூர் ஆகிடும், வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்ல ரெமடி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக வர காத்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.